நிறைந்திடுவோம் இறை மக்களே இயேசுவின் சந்நிதியில் சுமைகளை தாங்கி சுகமே கொடுக்கும் இயேசுவின் பலியினிலே இணைவோம் இயேசுவின் பலியினிலே இணைந்திடுவோம் இறை மக்களே இயேசுவின் சந்நிதியில் சுமைகளை தாங்கி சுகமே கொடுக்கும் இயேசுவின் பலியினிலே இணைவோம் இயேசுவின் பலியினிலே யோவான செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 1-15 முடி. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்தவராய் உலகில் வாழ்ந்த தமக்கு உரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தாம் மேலுடையை கலச்சி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டா உடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர் ஆண்டவரே நீரா என் காலடிகளை கழுவ போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக நான் செய்வது இன்னது என்று இப்போது உனக்கு தெரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம் நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு அப்படியானால் ஆண்டவரே என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம் குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்கள் தூய்மையா இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையா இல்லை என்றார். தம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையா இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவியபின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது,
நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு குறிப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன் என்றார். ஆண்டவரே அருள்வாக்கு. எங்கள் மீட்பரே, எங்கள் முதன்மை குருவே, எங்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா உரியபடியாக நீர் செயல்முறை விளக்கங்களை தரக்கூடியவராகவும் உமது அன்பையே எங்களுடைய இதயத்திலே ஊற்றக்கூடியவராகவும் வருகின்றீரே. இன்றி நாளுடைய மாண்பினை மேன்மையினை நாங்கள் நினைவு கூர்ந்து உண்மை போற்றி புகழ்கிறோம். இங்கே உண்மை தேடி நாடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆய்ந்து அறிந்தவராக இருக்கிறவரே. எங்களை உங்களுடைய நற்கருணை பிரசன்னத்துக்குள்ளே மறைத்து வைத்துக் கொள்வீராக. எங்களை திடப்படுத்துவீராக. எங்களை தேற்றக்கூடியவராக வருவீராக. இந்நாளுடைய வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் உமது அன்பின் சாட்சிகளாக வாழ துணி விரும்பியீராக. உரியவர்களே, இன்றைய நாடிலே ஆண்டவர் இயேசு ஒரு செயல்முறை விளக்கத்தை தருகிறார். இதுவரை அவர் போதித்துக் கொண்டு வந்தவர் அவர்களுக்கு பல விஷயங்கள் புரியாத போது இன்றைய நாடிலே அவர் செயல்முறையில் செயல்பட தொடங்குகிறார். மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே செய்து காட்டினார். அற்புத அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தினார். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் வெறுமனே ஒரு பெருமைக்காக செய்வதை போல, எல்லாரும் புகழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக மட்டுமே அதை வைத்துக் கொண்டார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்னு சொல்லிட்டு அப்பொழுது அவர்கள் அதுல காதல போட்டுக்கிறதே இல்லை, இதயத்தில் ஏற்றுக்கிறதே இல்லை, பின்பற்றதே இல்லை. எனவே சடங்குகளை போல் இருந்து கொண்டிருந்த இந்த வாசகங்கள், நாம் நச்செய்தி, எத்தனை நச்செய்தி நூல்கள் இருக்கிறது? எத்தனை நச்செய்தி நூல்கள்? நான்கு இருக்கிறது. போதனைகளை மையமாக கொண்டது. அதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வை நேரடியாகவே, எப்படி இந்த திருப்பணியில் நாம் அப்பத்தை எடுக்கிறோமோ ரசத்தை எடுக்கிறோமோ அப்படி அந்த ரத்தத்தை ஏற்படுத்தினார். இவையெல்லாம் சடங்குகளோடு கூடிய போதனை. ஆனால் நான்காவதாக வரக்கூடிய இஞ்சி நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த நச்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு போதனை மட்டுமல்ல, என்ன செய்ய சொன்னால், எனவேதான் இந்த போதனையை பற்றி திருத்தந்த இரண்டாம் ஜான் பால் புனிதரார் அவர் சொல்லுகின்ற பொழுது, இயேசு இந்த ரக்கணனை கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்ற பொழுது அவர் இடையிலே துண்டை கட்டி கொண்டு என்று சொல்லி சொல்கிறார். அதாவது அந்த துண்டை கட்டுவதை நோக்கம் என்ன என்று சொன்னால், அவர் இங்கே செய்து காட்டுவதெல்லாம் இந்த ரக்கணனை பிரசன்னத்தை அவர் நமக்கு நிலைநிறுத்துவதெல்லாம் அது எதற்காக நாம் அழைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு அடிமையானவன் தன்னுடைய இடுப்பிலே துண்டை கட்டி கொண்டு சேவை செய்வானே, அதை போல இந்த நற்கருணியை பெறக்கூடியவர்கள், இதில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் சேவை செய்ய தயாராக இருக்க வேண்டும். எனவே அங்கு ஆண்டவர் இயேசு செய்யக்கூடிய செயல், இங்கே நற்கருணி பிரசன்னத்தை
அவர் ஏற்படுத்துகின்றதனுடைய நோக்கமே அந்த துண்டில் அடங்கி இருக்கிறது. அந்த துண்டை அவர் இடுப்பில் கட்டுகின்ற பொழுது தன்னை அளவு கடந்த விதமாக காட்டி கொள்ளுகிறார். இதன் வழியாக நமக்கு ஒரு புதிய வல்லமையை தருகிறார் என்று சொல்கிறார். எந்த வல்லமைன்னு சொன்னால் அதைத்தான் அமைச்சிய முதல் வாசகத்திலிருந்து நாம் தொடங்குகிறோம். விடுதலையின் வல்லமையை தருகிறார். எப்படி முதல் வாசகத்தை நாம் பார்க்கிறோம், அந்த இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக அவர் செயல்படுகின்ற பொழுது மோயிசன் பல முறை அவரை அவமதித்தாலும் கூட அந்த பார்வோன் மன்னனை போய் இவர் என்ன செய்கிறார், அவமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படி என்று சொன்னால், என்னுடைய கடவுளுக்கு முன்பாக நீ ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆக்குகிறார். எப்பொழுது அவருடைய பெரும் படை வருகிறது, அந்த பார்வோனும் வருகிறான், ஆனாலும் கூட அவர்களையெல்லாம் வீழ்த்தினார். அவரை அந்த அரசனுடைய அந்த வல்லமையெல்லாம் அவர் வீழ்த்தி அவமானப்படுத்தினார். அதற்கு காரணமாக இருந்தது அவர் அடையாளம் வைத்த ஆட்டுக்குட்டுடைய ரத்தமான இருந்தது. ஆண்டவர் சொன்னபடியே இவர்கள் அனைவரையும் கடந்து போய் அவர்களை எல்லாம் அழித்தார். அப்பொழுது அந்த மோயிசனும் அவருடைய மக்களும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அங்கே அவர்களுடைய வீடுகளுடைய வாயிலே தடவினார்கள், அதன் நிலைக்காலிலே கதவிலே தடவினார்கள். அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அந்த விடுதலையிலிருந்து, அந்த பாசோவர் சொல்லக்கூடிய பாஸ்காவிலிருந்து இங்கே நாம் கடந்து வருகிறோம். அதை நாம் இரண்டாவது வாசகத்தில் வாசிக்கிறோம். அங்கே தடவப்பட்ட ரத்தம் ஆடு விலங்குகளுடைய ரத்தம், ஆனால் இங்கே வருகின்ற பொழுது ஆட்டினுடைய ரத்தத்தையும் விலங்குடைய ரத்தத்தையும் அல்ல, ஆண்டவர் இயேசுவுடைய ரத்தத்தை நமது வீடுகளின் நிலவு வாயில் அல்ல, நமது இதயத்திலே அவர் தடவுகிறார். இதன் வழியாக நமது உடலை இரண்டு காரியங்களை செய்கிறார். ஒன்று, அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். இரண்டாவதாக, அவர் நமக்குள் வந்து அவருடைய ரத்தமும் நம்முடைய ரத்தமும் இரண்டரை கலந்து நாம் அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படியாக ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். எனவே ஆண்டவருடைய ரத்தம் தான் நமது இதயத்தின் மீதும் நமது இல்லத்தின் மீதும் இச்சையாளிலே தெளிக்கப்படுகிறது. இதன் வழியாக நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசுவோடு நாம் இணைய பெறுகிறோம். இதில் பல செய்திகள் வந்தாலும் ஒரு சுருக்கமான செய்தி நாம் நற்செய்தி பகுதிக்கு வந்து நாம் நிறைவு செய்வோம். அதை எப்படி அது நிறைவு செய்கிறது சொன்னால், இங்கே பாருங்கள், நாம் நிறைய விஷயங்களை வாசித்தோம். ஆண்டவர் இயேசு இந்த ராபோசனத்தின் பொழுது அமர்ந்து ஒரு துண்டை இடையில் கட்டி கொண்டு தமது சீடர்களுடைய பாதங்களை எல்லாம் கழுவுகின்ற பொழுது பேதுருடைய ராயபுரத்தில் வருகின்ற பொழுது என்ன சொல்றார், அவர் நீ என்னுடைய காலடிகளை கழுவ நான் விடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு அவர் சொல்லுகிறாரு, நான் உன்னுடைய காலடிகளை கழுவேன் என்று சொன்னால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்று சொல்கிறார். என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுனுடைய சேவையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, பணியை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் அவரோடு பங்கு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு நமக்குள் எப்படி நுழைகிறார் சொன்னால், அவருடைய ரத்தம் நமக்குள் எவ்வாறு நுழைகிறது சொன்னால், அவருடைய சேவையின் வழியாக நமக்கு நுழைகிறது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இந்த நற்கரணை பிரசன்னத்திலே ஆண்டவர் இயேசுவாகவே நாம் மாறுகிறோம். குடும்பத்துல முக்கியமாக சாப்பாடு செய்யறாங்க, சாப்பாடு செய்யறாங்க, குழம்பு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே வெள்ளை சாப்பாடு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வெள்ளை சாப்பாடா இருந்தாலும் கூட அதிலே ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஊற்றுனா அதனுடைய கலர் தான் மாறும். மற்றபடி எது மெஜாரிட்டியா பெருசாக இருக்கும், சாப்பாடு அப்படியே இருக்க முடியும், பெருசா இருக்க முடியும். ஆனால் இதுல வந்து கொஞ்சம் தான் அதனுடைய உப்பு சுவையெல்லாம் ஏறும். ஆனால் ஒட்டு மொத்தமாக பெரிதாக இருக்கிறது என்ன செய்யும் சொன்னால் அது நிலைத்தே இருக்கும். பெரிய உணவில் ஒவ்வொரு உணவிலும் அப்படித்தான். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேருணவாக நமக்குள் வருகிறார், அந்த உணவாகவே நமக்குள் மாறிவிடுகிறார். எனவேதான் எப்படி சேவை ஆண்டவர் இயேசுடைய அந்த சேவையை நாம் அனுமதிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை அனுமதிக்கிறோமோ, அதை போலவே
அவருடைய உணவை நாம் அருந்துகின்ற பொழுது அவரை நமக்குள் அனுமதிக்கின்றோம், அவராகவே நாம் மாறுகின்றோம், அவருடைய சேவையை நாம் செய்வதற்காக தயாரிக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலே எவ்வாறு இஸ்ரேல் மக்களை மோயிசன் எதிர்த்து நின்றாரோ வெற்றி பெற்றாரோ, அதே போல இந்த புதிய மோயிசனாகி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகையை வெற்றி பெறுகிறார், நம்மோடு சேர்ந்து கொண்டு நமது பாவங்களுக்காக விடுதலையை தருகிறார். இந்த வாசக பகுதி எல்லாம் பவுலுடைய நிச்சய நாளில் நிறைவு செய்கிற பொழுது இரண்டாம் வாசகத்தை சொல்கிறார். எனக்கு இது கொடுக்கப்பட்ட மிக மிக ஒரு முக்கியமான கொடை, எனவே அதையே நான் உங்களுக்கு வழங்குகிறேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே நான் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவிலே அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி என்று சொல்லி இயேசு எதை செய்தாரோ, இந்த எல்லா நச்செய்தி பகுதியையும் விட இறைவாக்கியிலேயே பைபிளிலேயே மிக மிக முதன்மையானது முதல் முதல் எழுதப்பட்ட பகுதி என்று சொன்னால், இச்சி நாளிலே பவுலடியார் இந்த குருந்தியர் கடித கடிதத்தில் சொல்கிறாரே இதைத்தான் முதல் முதலே அவர் வழங்கினார். அதுதான் இந்த பைபிள் முதல் பகுதி இருக்கிறது, மத்திய இலச்சியத்தில் இருந்தாலும் கூட அதற்கு முன்னதாக எழுதப்பட்ட பகுதி இது. எனவே இது மிக முக்கியமானது என்று சொல்லி உணர்ந்து பவுலடியார் சொல்கிறார், நான் எதை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேனோ அதையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். நாமும் கூட இன்றைய நாளிலே எதை முதன்மையாக பெற்றிருக்கிறோம், எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைத்து பார்ப்போம். இன்றைய நாளுடைய வழிபாட்டுக்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இன்றைய நாளுடைய வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நான் குறிப்பிட்டு சொன்னேன். இதனுடைய சடங்குகள்லாம் மிக மிக முக்கியமானது. வெளி அடையாளம் எனவேதான் சொல்கிற பொழுது ஒவ்வொரு திருவரு சாதனமும் எவ்ரி சாக்ரமெண்ட் ஹாஸ் இட்ஸ் ஓன் அவுட்வர்ட் சைன் இன்வர்ட் கிரேஸ், வெளி அடையாளம் உள் அருள் என்று சொல்லி. எனவே இன்றைய நாளிலும் கூட நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சடங்கிலுமே உள் அருள் அடங்கி இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்வதற்காக நாம் முயற்சிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பணி இதை கேட்கிறோம். ஆனால் இந்த திருப்பணி வரக்கூடிய ஆண்டவரை நாம் நம்புவதற்கு பிறரை நம்ப வைப்பதற்கு நாம் என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறோமோ அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏனென்று சொன்னால் இதுதான் முதன்மையானது, நமது கிறிஸ்துவாளுடைய மையம் நற்கருணை பிரசனம் தான் கிறிஸ்துவாளுடைய மையம். எனவே இந்த செய்திகள் எல்லாம் வாசிக்கின்ற பொழுது அதை நான் புரிஞ்சுக்கிறேன், அதன் நம்பிக்கையில் நான் வளர்கிறேன், அதன் வளர்வதனுடைய ஆகியதை நான் பிறருக்கு நான் தருகிறேன், இதன் வழியாக நான் என்ன செய்கிறேன் விசுவாசத்தை நான் கூட்டுகிறேன், இப்படியெல்லாம் நான் கூட்டுகிறேன் என்று சொன்னால் அதில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பொறுத்து, அதை நான் கொண்டாடக்கூடிய விதத்தை பொறுத்து, அது நான் பங்கெடுப்பதை பொறுத்து நான் இதை நம்புவது பிறரை நம்ப வைப்பதும் அடங்கி இருக்கிறது. இதுவே இன்றைய நாட்களில் இன்று வாசிக்கப்பட்ட பகுதி இந்த விடுதலை பயணம் மூலம் வந்தது. நாம் மீண்டுமாக விடுதலை இரவாகிய ஈஸ்டர் இரவிலே நாம் வாசிப்போம். எப்படி அவர்கள் விடுதலை பெற்று வந்தார்கள், எப்படி இன்றைய முதல் வாசகத்திலே அவர்கள் உணவு அருந்தினார்கள் என்பதெல்லாம் நாம் அவர்கள் அருந்திய அந்த பழைய பாஸ்காவை கடந்து இன்றைய நாளில் நாம் புதிய பாஸ்காவாகிய இயேசுடைய திருமண திருத்தத்தை நாம் பெறுகிறோம். அதை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். இப்பொழுது நாம் இந்த சடங்குகளாக இருக்கின்ற மிக முக்கியமான சடங்காக இருக்கக்கூட ஆண்டவர் இயேசு தமது சீடர்களுடைய பாதத்தை கழுவுவது வழியாக நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன். கவனிக்கிறதுல சொல்லுகிற பொழுது முன்மாதிரியை காட்டினேன் பொழுது அதை என்ன சொல்றாருன்னா அந்த புதிய கட்டணத்தில் ரெண்டு விஷயத்தை சொல்கிறார். ஒன்று, நான் உங்களுக்கு அன்பு செய்ததை போல நீங்க எனக்கு அன்பு செய்யுங்கன்னு சொல்லு, மற்றவர்களுக்கு அன்பு செய்யுங்க. நான் உங்களுக்கு சேவை செய்ததை போல உங்களுடைய தலைவரும் போதகரும் ஆண்டவருமாகிய நான் உங்களுக்கு சேவை செய்ததை போல நீங்க மற்றவர்களுக்கு செய்ய, எனக்கு திரும்பி அவருக்கே செய்ய சொல்லு, மாறாக மற்றவர்களுக்கு தான் செய்ய சொல்லுங்க. எனவே இயேசுவிடத்திலும் நமக்கு வருகிறது, நம்மிடத்திலும் மற்றவர்களுக்கு செல்லுகிறது. அது கடைசியாகத்தான் அது வரிசாக கடவுளத்தில் சென்று சேரும். எனவே அவர்கள் அவர்களே திரும்பி திரும்பி செல்லிட்டு
பொழுது அல்ல. எனவேதான் இயேசு சொல்லுகின்ற பொழுது, நான் உங்களுக்கு அன்பு காட்டியதை போல பிறருக்கு அன்பு காட்டுங்கள், நான் உங்களுக்கு சேவை செய்ததை போல பிறருக்கு சேவை செய்யுங்கள், நான் உங்களுடைய பாத அடிகளை காலடிகளை கழுவுறேன் என்று சொன்னால் நீங்கள் ஒருவருடைய பாத அடிகளை கழுவுங்கள் என்று சொல்லுவது. ஒரு திருமணையெல்லாம் வலுக்கட்டாயமா பிடிச்சி எடுத்துட்டு வந்து உட்கார வச்சு கழுவுறதில்லை. என்ன செய்வதுனா, நான் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரனை ஏற்றுக்கொள்வது, சகோதரியை ஏற்றுக்கொள்வது, கணவரை ஏற்றுக்கொள்வது, மனைவியை ஏற்றுக்கொள்வது, என்னுடைய தந்தை ஏற்றுக்கொள்வது, தாயை ஏற்றுக்கொள்வது, என்னுடைய பிள்ளைகளை அவருடைய வலவீனத்தோடு பாவத்தோடு ஏற்றுக்கொள்வது, அதுதான் இதில் அடைகிற மிகப்பெரிய ஒரு கொடை. இதுதான் இயேசு சொல்லுகின்ற இந்த பகுதியிலே, அவரை காட்டி கொடுக்கக்கூடியவர்கள், அவருக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று அவருக்கு தொடக்கத்திலேயே தெரிந்திருந்தது. இதுதான் மிகப்பெரிய கனமான காரியம். நமக்கு நன்றாகவே தெரியும், நமது குழந்தைகளும் மற்றவர்களும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், நமக்கு ஏதோ துரோகம் செய்து கொண்டிருக்கிறார், அவர்களோடையே காலத்தை ஓட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா நம்ம பல விஷயங்கள் இந்த ஜோசியங்கள்லாம் பார்த்து நமக்கு இந்த வருஷம் இது நடக்கும், இவங்க நமக்கு எதிராக செய்வார்கள் தெரிந்து கொள்வதற்காகவே போய் ஜோசி பார்ப்பார்கள். ஆனால் அதுல எல்லாம் உண்மையில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவர்களோடே வாழ்ந்திருக்கிறார். நமக்கு கூட நமது குழந்தைகளை விட நம்ம ஏமாற்றங்களை கூட பல விஷயங்கள் கொஞ்சம் முன்னதாகவே யோசிக்க முடியும். ஆனாலும் கூட அவர்களை அனுசரித்து அன்பு செய்து வாழ்கிறோமே, அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை, அறிவு, ஞானம். எனவே அதை நாம் புரிந்து கொள்வோம், அதற்காக நாம் முயற்சிப்போம். ஆண்டவரே, உம்முடைய நற்கருணை பிரசன்னத்தை நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர், இதை நாங்கள் மீண்டும் மீண்டுமாக புரிந்து கொள்வதற்கு வாழ்நாளெல்லாம் நாம் எடுக்கின்ற முயற்சியிலே வெற்றி காண்பதற்கு நீதானே உமது வல்லமையை தந்தன்மையராக உமாறி எங்களுக்கு விசுவாசத்தில் எங்களால் வளர முடியாது என்று சொல்லி நாங்கள் உருக்கமாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைய முக்கியத்துவத்தையும் இதனுடைய அருளையும் ஆசிரியையும் தொடர்ந்து வழங்குவீராக.
முழுவதும் குளித்தவன் கால் மட்டும் கழுவினான் போதுவென்று அறியாயோ. நான் செய்வதன் அர்த்தம் என்னவென்று உமக்கு இந்நேரம் புரியாதோ. நான் ஆண்டவர் போதகதான் முன்மாதிரி காட்டுகிறேன். நீங்கள் ஒருவர் ஒருவரது பாதங்கள் கழுவும். ஒட்டுமொத்த தன்னுடைய மீட்பின் பாதை அவருக்கு
மனதுக்கு வருகிறது. சொல்லா துயரத்தோடு தந்தையை நோக்கி, தந்தையே இந்த துன்ப பின்னம் நான் குடித்தால் அன்றி விலகாது என்று சொன்னால் உம்முடைய திருவிடப்படியே ஆகட்டும் என்று சொல்லி விழுந்து சென்னியை சிந்தி அவருடைய வியர்வைகள் இரத்த துளிகளாக சுட்டுகிறது என்று நாம் இறைவாக்கில் வாசிக்கின்றோம். முற்றிலுமாக தன்னுடைய வல்லமையை கூட்டி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வேதனையான தருணத்திலே அவருடைய சீடர்கள் சோர்வுற்றிருக்கிறார்கள், விசுவாச தளர்வழி இருக்கிறார்கள். எனவே இயேசு உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா என்று கேட்கிறார், சோர்வாக இருக்கிறதா என்று கேட்கிறார். எனவே நமக்கு மனம் ஆண்டவரை தேட வேண்டும், ஆலயத்திற்கு போக வேண்டும் என்றாலும் கூட உடல் ஒத்து வராமல் இருக்கிற பொழுதுதான் இயேசு சொல்கிறார், இது ஊனுடலோ வலுவற்றது, ஆவியானவரோ வல்லமை உள்ளவர், எனவே ஊக்கத்தோடு ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். எனவே நாமும் நமது பிள்ளைகளும் பலவீனமான தருணத்தில் இருக்கின்ற பொழுது ஜெபிக்க முடியாமல் தடுமாறுகின்ற பொழுது ஆர்வம் இல்லாத போது அவர்களுக்கு ஊக்கம் கொடுப்போம், ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளை நினைவுறுத்துவோம். நாம் இந்த உடலுக்கு உரியவர்கள் அல்ல, உடலுக்கு மட்டும் உரியவர்கள் அல்ல, நாம் ஆவிக்கு உரியவர்கள், ஆண்டவருக்கு உரியவர்கள். எனவே நாம் எழுந்து நிற்போம், ஆண்டவரோடு சேர்ந்து பயணிப்போம், அவருடைய பாடுகளை புரிந்து கொண்டு அவருடைய பாடுகளின் வல்லமையை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வோம். நமது பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து விசுவாசத்தை முன்னுதாரணமாக இருக்க முயற்சிப்போம். இந்த பாடுகளின் ஆண்டவரை இந்த காலத்தில் நாம் தியானிப்போம். இறைவாக்கை வாசிப்பதன் வழியாக, அவற்றை தியானிப்பதன் வழியாக, அதனை மையமாக கொண்டு நாம் பாடி ஆண்டவருக்கு ஆதரவு கொடுப்பதன் வழியாக அவருடைய பாடுகளோடு பயணிப்போம். அவருடைய இதயத்தோடு நம்ம இணைத்துக் கொள்வோம்.